बार बोल बार बोल हम बिल्कुल ये होंगे ये नहीं है ये लोग नाम सिंह लगे नाम सिंह के रूप में ये मार रहे हैं ये मार रहे हैं ये मार रहा हूँ ये रूप में तो मार रहे हैं ये मार रहे हैं मेरे दाल ये मार रहा हूँ ये रूप में तो मार रहे हैं யாரும் போட்டுன்னு சொன்னா அவையே அந்த பதவிக்கு வரணும் அந்த நாலு பேர்ல ஒருத்தனை இருக்க முடியாது ஓடுற ஓடிட்டு பா ஏன்னா ஒதுக்கல நீங்க அப்பா நாலு பேர் இல்லை மூணு பேர் தான் என்ன ஒரு நினைச்சா நீ ரெண்டு பேர் தான் யாருமே நினைக்கலன்னா யாருமே இல்லை நல்ல சிந்திக்கணும் எங்கேயே நாம் இருக்கிறோமோ அதற்கு தக்க போல இருக்க வேண்டும் இல்லையா அப்பதான் சிறப்பு இருக்கிற இடத்துல நம்ம மாத்தி இருந்தோம்னா தப்பா நிறைய பேர் அந்த தப்பை பண்ணுவாங்க நான் ரொம்ப நல்லவனாத்தோம் சொல்லி எங்க உட்காந்து பண்ணா போய் சொல்றவங்க மாத்திட்டு இருப்பான் ரொம்ப டேஞ்சர் அத்தனை பேரும் கம்பிடுவாங்க இவங்க இருக்கும் போது தூக்கும் போது பேசுவோம் ஏன்னா போய் சொல்றவனுடைய கோட்பாடுகள் நடவடிக்கைகள் வாழ்க்கை வளர் நிலைகள் முயற்சிகள் இல்லையா எல்லாமே வேண்ட இவன் உண்மை சொல்றவனை பக்கத்தில் வச்சிருப்பான் சொல்றது கரெக்ட் தான் இருக்கிற அத்தனை பேருக்கு என்ன ஆகும் குற்ற உணர்ச்சி உண்டாகும் இப்போ இவர் மட்டும் யோகியர் இவர் மட்டும் நல்லவர் அப்ப நம்மளாம் மோசமா அப்ப நம்மளாம் வாழ்த்துறது இல்லையா அப்படின்னு சொன்னேன் இவன் ஒருத்த இருக்கிறாங்க நம்ம இவ்வளவு பேருக்கு கேட்டோம் இவன் ஒருத்த வேண்டாம் நம்ம எல்லாரும் வாழலாமே அத்தனை பேர் சேர்ந்துடும் நல்ல சிந்திக்கலாம் அப்போ ஏன் மாற வேண்டும் அப்படின்னு சொன்னா நாம் நாமாக வாழ அதான் இங்க முக்கியம் நாம் நாமாக வாழ மாறியே ஆக வேண்டும் எப்படி நாம நாம தானே வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்புறம் எப்படி நாம நாம ஆக சொன்னா நாம் நாம வாழ்கிறோமாங்கிறத முதல்ல சிந்திக்கணும் இப்ப உங்களை பத்தியே உங்களுக்கு தெரியாது நீங்க உங்களை பத்தி ஒண்ணு நினைச்சிட்டு இருப்பீங்க நான் ரொம்ப நல்லவனா இருக்கோம் நான் ரொம்ப தைரியசாலியா இருக்கோம் என்ன போல உலகத்துல யாருமே இல்லை ஆனா உங்களை பத்தி தெரியணும்னு சொன்னா உங்கள்ட்ட கேட்ட பிரயோஜனம் நீங்களும் உங்களை பார்த்து பிரயோஜனம் இல்லை நீங்க யாரோடு பழகுகிறீர்கள் என்பது உங்களோடு உங்களுக்கு யாரோட எல்லாம் நட்பு இருக்கிறது யாரோட எல்லாம் உறவு இருக்கிறது யாரோட எல்லாம் தொடர்பு இருக்கிறது அவங்கள கவுண்ட் பண்ணாலே நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அஞ்சு மணி ஆனா டாஸ்மாக் வாசல்ல காலிங் பில் அடிக்கிறவனோட உங்களுக்கு தொடர்பு இருக்கோ யூஆர் தி நம்பர் ஒன் இல்லைன்னா அவனோட தொடர்பு இருக்கு இல்ல சும்மா பேசிட்டு இருக்க பேச்சே இல்லை நீ நல்லவனா இருந்தா அது அவன் பலன குடிகாரர்களை குறை சொல்லவில்லை ஏன்னா எல்லாருமே நீ குடிமக்களாக இருக்கணும்னு அரசும் விரும்புது மக்களும் விரும்புறாங்க இல்லையா அதனால அதுல கை வைக்க வேண்டாம் விரும்பினவங்க விரும்புறதை செய்யறான் இருக்கிறவன் கொடுக்குறான் இல்லையா விற்கிறவன் வாங்குறான் அப்படி போயிடணும் நம்ம வீட்டுல ஆள் குடிக்கிறான்னா அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் இல்லையா அதனால சமூகத்து கூட நம்ம கை நீட்ட வேண்டாம் நம்ம வீட்டு அளவுக்கு பார்த்துக்கோம் நம்மள பாதுகாத்து போடுவோம் இப்போ நீங்க யாரோட எல்லாம் தொடர்பு வைத்திருக்கிறான்றத பொறுத்துதான் இருக்குது ஒரு தப்பானவனோடு இவனுக்கு பழக்கம் இருக்குன்னா நிச்சயமாக இவனிடமும் ஒரு தப்பு இருக்கும் இல்லைன்னா ஒட்டாந்து காலேஜில் ஒரு பையன் படிக்கிறான் ஒரு நாலு பசங்க ரொம்ப ரேங்க் பண்ணக்கூடிய பசங்க யாரை பார்த்தாலுமே அப்படியே கிண்டல் பண்ணிட்டு எடுத்து போகக்கூடிய பையனுக்கு இந்த தொடர்பு இருந்ததுன்னா ஒண்ணு இவனுக்கு லேசா ஒரு அவசரம் இருக்கும் நமக்கு இப்படி போனா ஒண்ணு மாட்டாதான் இல்லையா அவன் வந்து கதை அடிப்பானுங்க போகும்போது பாரு நான் அப்படி எழுதிட்டு போனா நான் கதையே சொல்லுவான் இவனுக்குள்ள மனசுல என்ன இருக்கும் நம்மளும் காலேஜுக்கு போறோம் நமக்கு ஒண்ணும் மாட்ட மாட்டேன்ற அப்போ அந்த ஒரு சின்ன ஒரு உணர்வு அவனுக்குள்ள இருக்கும் இல்லைன்னா தொடர்பு நல்ல படிக்கிற பையன்னு பாத்துங்க அவனுக்கு இவர்களை பத்தி என்ன கேட்டாலே ஒத்துக்காரு நம்ம படிக்கிறதுனா நம்ம வேலை என்ன நம்ம வீடியோட கஷ்டமா இருக்குது
படிச்சு பாஸ் ஆகிட்டு போறதை விட்டுட்டு ஊர் சுத்த வரப்போன்னு இருக்குது. ஏ நம்ம வீட்டுல இருந்து பொண்ணுங்க போகுது, அதையும் பசங்க ஹேண்டில் பண்ணா அது நமக்கு எவ்வளவு வருத்தம் தரும், அப்ப நாம இவங்க கூட சேரலாமா இல்லையா? இந்த சிந்தனைகளா வந்தா அவங்களை இவனுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்லயே வச்சுக்க மாட்டான். வழியில அவங்க பார்த்து ஏதாவது பேசினா கூட தலையா வீட்டு போயிட்டே இருப்பான், அந்த தொடர்பு இருக்காது. அதே மாதிரி தவறுகள் பண்ணவர்களோட உங்களுக்கு தொடர்புன்னா உங்களுக்கு நீங்க தவறு பண்ணவில்லை என்றாலும் பண்ணுவதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம், இல்ல பண்ணுவதற்கு உங்களுக்கு இன்னும் வாய்ப்பு கிடைக்கலன்னு அர்த்தம். அதனால ஒருவரை வந்து நம்ம வந்து செக் பண்ணணும், இல்ல நீங்களே உங்களை அலசி பார்க்கணும்னு சொன்னா முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்குள்ளெல்லாம் போகாதீங்க. அது சாதாரண விஷயம் அல்ல, அது நிறைய பேர் தப்பா சொல்லியிருப்பாங்க. உனக்குள்ளே நீ யோசிப்பா, நமக்கு யோசிப்பா தான் எல்லாரும் நல்லவங்களா தான் இருக்கும், வேண்டாதவங்களுக்கு நம்ம பழக்கம் வந்திருப்போம் இல்லையா? நம்ம பிடிச்சுதானே வச்சிருக்கிறோம், அவங்களுக்கு நம்ம தப்புன்னு சொல்லுவோம், அதுக்கு நம்ம பல காரணங்கள் சொல்லுவோம். மற்றவங்களுக்கு தப்பாது எங்க கரெக்டா இருக்காங்க நம்ம இல்லையா? இப்படி நமக்கு நாமே வந்து என்ன பண்ணிக்குவோம், சமாதானப்படுத்திக்கொள்ள. அதனால நமக்குள்ள நம்ம சிந்திக்கிறத விட்டுறணும். நம்மளை அடக்க வேண்டும் என்றால் நாமே நம்மளை அடக்கணும்னு சொல்றோம் இல்லையா, அது ஒரு இயலாத காரியம். நம்மளை அடப்பதற்கு யார் வேணும், குரு வேணும். குருவால் மட்டும்தான், அவர் கையில தான் வந்து ஒரு நிறை இருக்கும். இப்ப ஒவ்வொரு ஆளுக்கும் நிறை வேணும்னு சொல்லியிருப்பேன். நீங்க வந்து உங்களுடைய கர்மாப்படி எப்படி வாழணுமோ அப்படிதான் வாழ முடியும். அப்ப அந்த கர்மால சில தவறுகளும் இருக்கலாம், சரியும் இருக்கலாம். அப்ப உங்க கர்மாப்படி நீங்க வாழ்கின்ற பொழுது வரக்கூடிய சிக்கல்களுக்கு நீங்கள் பொறுப்பல்ல. ஆனா சமூகத்துல பார்க்கும்போது தப்ப மாதிரி சொல்லுவாங்க, ஆனா குரு என்ன பண்ணுவாருன்னா அது அவனுக்கு முடியாததா மாதிரி செய்தாகலாம் இல்லையா? பறவை இருக்கிறது, ஒரு கொக்கு இருக்கிறது, கொக்கை பார்த்தா வெள்ளையா இருக்கும், அப்போ வெள்ளையா இருக்கெல்லாம் தூய்மையா இருக்குன்னு சொல்ல முடியாது. கொக்கினுடைய தொழில் அல்லது குணம், அதனுடைய வாழ்க்கை நிலை எப்படின்னு பார்த்தா அப்படியே போய் குழந்தைங்கரையில உட்கார்ந்துருந்து எப்ப மீன் வருமோ ஒரு கொத்து கொத்தி திண்டு போயிடும். அப்ப அதனுடைய குணம் கொள்வது, அதை தின்னாதான் அதுக்கு பசி தீரும். அதை போய் என் கொக்கு போய் விரும்புறான் பார்ப்பா, கொக்கு பார்ப்பா, அது வெள்ளையா இருக்குது தூய்மைன்னு சொன்னா பொருளாதார பாதி. மீன் எட்டி பார்த்து கொத்திட்டு தூக்கிட்டு வச்சுட்ட, அப்போ டெய்லி எத்தனை மீனை கொண்டு கொண்டு சாப்பிட்டு இருக்குது அப்படி சொல்லி நம்ம கொக்கை ஒதுக்கணும்னு சொன்னா நாம பாரு, குருக்கு தெரியும் அதனுடைய கர்மா இதுதான். அப்போ குரு என்ன பண்ணுவாருன்னா அதை வந்து ஆய்ந்து பார்க்கறாருன்னு சொன்னா குருன்னு என்ன தெரியும், யார் வந்து பிறந்திருக்கிறாங்க, அங்க பிறந்திருக்கிறது யாரு, பிறந்திருக்கிறது யாரு இல்லையா, அது யாருன்னு பார்க்கணும். குரு பார்த்துருவாரு யாருன்னு சொல்லிட்டு, அவர் பார்த்தாச்சுன்னா அது கொத்தி தின்னதெல்லாம் ஏற்கனவே பல ஜென்மங்களுக்கு முன்னால இதை கொத்தி தின்னதா இருக்கும். அப்ப அந்த கடன் தீர்வு எனக்கு பாவம் இல்லை சரின்னு சொல்லிடுவேன். ஆனா நம்ம பார்வையில் என்ன செய்யணும்னா இப்ப புதுசா அது தீக்கிற மாதிரி தோணும். ஒவ்வொரு செயலுக்கும் பின்னாலும் ஒரு காரணங்கள் இருக்கிறது, நம் பார்வைக்கு அது தெரிவதில்லை. நன்றாக சிந்திக்கணும், நம்ம பார்வைக்கு பார்க்கிற பொழுது அது எப்படி இருக்கும், இப்ப அது நடப்பதாக அரங்கேறுவதாக நமக்கு தோன்றும். ஆனா உண்மையிலே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்கு ஒரு பின்புலம் இருக்கும், இதுதான் கர்மா தீர். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அப்போ நேரடியாக ஒருவரை பார்த்து ஒரு நிகழ்வை வைத்து உடனே நாம் தீர்மானிக்க கூடாது. எல்லாரையுமே சமூகத்திற்கு தப்பாக தெரியறது கூட மிகப்பெரிய நல்லதாக இருந்து கொண்டிருக்கும் இல்லையா? ஒரு ஒரு கதை கூட சொல்லுவாங்க, ஒரு பையன் இரவுல வந்திருந்த இடத்துல பார்த்தாச்சுன்னா வர வர இருக்காயிட்டே இருக்குது, இவனுக்கு வழி தெரியல. வழி தெரியாம என்ன பண்ணா ஒரு ஓரமா உட்காந்துட்டான், அது ஒரு ஏரி, அந்த ஏரிங்கிற ஓரத்துல அவன் உட்காந்துட்டான். உட்கார்ந்து வந்து அழுதுட்டே இருக்கான், பயம், எப்படி போறது எதுவும் தெரியல, இருக்குல்ல யாரும் அந்த வழியில வழி போக்குறவர்களும் இல்லை, பயத்துல உட்கார்ந்து அழுதுட்டே இருந்தோம் அப்படியே தூங்கிட்டான். அந்த விடுகிற நேரம் வருகிற பொழுது பார்த்தா அந்த குளத்துல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அங்க எங்கேயும் திறந்து விட்டு இல்லை ஓட்ட விழுந்து அந்த நீர் எல்லாம் வெளியில வந்து குளத்துல இருந்து, இப்ப இவன் இருந்தவனுக்கு பக்கத்துல வந்து குடைச்சிட்டு வருது, இவன் இருந்த பக்கத்துல
அந்த குளம் பொத்துட்டு நீரெல்லாம் ஊருக்குள்ள பாயுது. திடீர்னு முடிச்சு பார்த்தான், தண்ணி படுதுன்னு பார்த்தாச்சுன்னா நேரம் விழுது. இவன் பார்த்து முடிச்சுட்டு இருக்கிறான், ஏன்னா இவனால் அடைக்க முடியாது, அடைக்க முடியாத அளவுக்கு தண்ணி தெளிவு விட்டது வந்து விட்டது. ஆனால் நின்றுட்டே இருக்கிறான். இவன் ரெண்டு பேரும் வர்றாங்க, பார்த்தா ஊர்ல தண்ணி பாயுதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இவன் நின்றுட்டு இருக்கிறான். என்ன நினைச்சிட்டாங்க, இந்த பையன் தான் என்ன பண்ணிட்டான், எங்க நம்ம ஒரு பையன் இல்லையே, வெளியுள்ள பையன், இவன் அங்க வந்தான். அப்ப அந்த குளத்தை வந்து என்ன பண்றான், ஓட்ட போடுறது தான் வந்துருக்கான், இவன் தான் வந்து போட்டுட்டான்னு எல்லாரும் சேர்ந்து கல்லறிஞ்சு கொண்டுட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பார்க்கிற பொழுது பார்வைக்கு சிந்தனை தோன்றாது, அதை பத்தி ஆய்ந்து பார்க்கணும் கூடிய எண்ணம் வருவதில்லை, அதுதான் கர்மா. பார்த்த உடனே சரியா தப்பான்னு யோசிக்கக்கூடிய சிந்தனை வராம என்ன பார்க்கறாங்க அதை நம்பிடுவாங்க. என்ன இந்த உலகம்? அப்போ இந்த உலகத்துல வந்து நாம வந்து நம்மளுடைய பார்வையில என்ன நம்ப இது சரின்னு நினைச்சிட்டு இருப்போம், ஆனா அதுக்கு ஒரு பின்புலம் இருக்கும். அந்த பின்புலத்தை முக்காலமும் தெரிந்து வருவதால் தான் உணர முடியும் இல்லையா? அப்ப அதுக்கு என்ன வேணும்னா, ஒரு குரு நமக்கு இருந்தா நம்ம நினைக்கிறது நம்ம செய்யறது சரியாதப்பா, இது எதனால் நடக்கிறது, அப்ப இதை நம்ம மாற்றணுமா இல்லை வளர்க்கணுமான்னு சொல்லி கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இப்ப நமக்கு குரு கிடைக்கல, சாதாரணமாக நம்ம நம்மளை பத்தி தெரியணும் என்று சொன்னா அதுக்கு முதலில் நீங்க செய்யக்கூடிய ப்ரிலிமினரி ஆக்ஷன் இல்லையா, முதல் செயல்திறன் செயல்முறை என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா என்ன பண்ணணும்னா, அழகா உட்காருங்க, ஒரு டேபிள்ல உட்கார்ந்துருங்க, ஒரு பேனா எடுத்துங்க, ஒரு பேப்பர் எடுத்துங்க, யாரோடலாம் நமக்கு நெருக்கமான தொடர்பு, யாரெல்லாம் நம்ம விரும்புகிறோம், யாரெல்லாம் ஃப்ரெண்டுன்னு வச்சிருக்கோம், இவங்ககிட்ட பேசினா நல்ல ஒரு பொண்ணு தோணும், யார்ட்டையும் காட்டாதீங்க. பேப்பர் ரொம்ப பத்திரமா வச்சு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிருந்தோம், திரிச்சு போடுங்க, ஏன்னா ரொம்ப போயிடும் இல்லையா? இது ஜஸ்ட் ஒன்லி ஃபார் யுவர் செக், உங்க செக்குக்காக தான் சொல்றேன், ஊர் செக்குக்கு இல்லை. அப்ப நீங்க என்ன பண்ணுவோம், பேப்பர்ல யாரோடலாம் நமக்கு பேச தோணுது, யாரோடலாம் பேசிட்டு இருக்கிறோம், இப்ப யாரெல்லாம் நம்ம லிஸ்ட்ல இருக்காங்க, இவங்களெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன்ஷிப் நினைச்சிருக்கோம்னு சொல்லிட்டு அப்படியே போடணும். போட்டா நிச்சயமா குறைஞ்சது ஒரு அஞ்சாறு பேர் அது இல்லாம இருக்க மாட்டாங்க, எனக்கு யாருமே இல்லைன்னு சொன்னா அது ரொம்ப போய் பேசாம இருப்பாங்க, உள்ளுக்கு திங்கிங்ஸ் இருக்கும் இல்லையா, அது உங்களுக்கு தான் தெரியும். அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னா, நீங்களே வந்து ஒரு பேர் சப்போஸ் பேர் எழுதுனா கூட யாருக்கெல்லாம் பார்த்துருவான்னு தெரிஞ்சுன்னா எக்ஸ்னு போட்டுங்க, இது எக்ஸ் இது ஒய் நீங்களே மைண்ட்ல வச்சு அந்த எக்ஸ் மாதிரி சொல்லியா கொடுக்கணும், அதெல்லாம் நிறைய விளையாடுவாங்க இல்லையா, சான்னு சொல்லிக்கலாம். அந்த என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொன்றும் கேட்டதை காப்பிட்டுக்கலாம், பேசக்கூடிய எழுத்துக்கெல்லாம் உண்டு. இப்ப கல்லுன்னா காய் இல்லை, கல்லு எழுதுனா கக்கல் காயே கடுமா, ஒரு கா ஆட் பண்ணிட்டேன்னா சொல்லும் போது மாறி போயிடும், கல் எடுன்னு சொன்னா கல் கயே கடு சொன்னா யாருக்கு என்ன புரிய போகுது இல்லையா? அவ பேர் வந்து மணின்னு இருக்கான், இவன் சொல்லுவான் கமா கண்ணி, கமா கண்ணின்னு கேட்பா, வந்துதான் சொல்றேன் கமா கண் கண், என்ன அம்மாவுக்கு முடியாது அப்பாவுக்கு முடியாது, ஆனா இவங்களுக்கு கூட லாங்குவேஜ் ஓடிக்கிட்டே இருக்கும் சொல்லி வச்சு சேர்றாரு. அதே மாதிரி அதுதான் இவ்வளவு ரொம்ப மாத்திரம் என்ன கேட்டீங்க, இது இயல்பா நடக்கும். எனக்கு கூட படிக்கும்போது பசங்க பண்ண வேலைகள் இந்த மாதிரி அவனுக்குள்ள பேசுவான், என்னவோ கொங்கனி பேசலாம்னு நான் நினைச்சுக்கிட்டு முதல்ல கேட்கறதுக்கு நம்ம அப்புறம் தெரியாம போய் அவனுடைய பஸ்ல போகக்கூடாதுன்னா இதை ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அப்பதான் கொஞ்சம் இந்த பசங்க ஒரு கொங்கனி தெரியாத இவங்களுக்கு கொங்கனி மாதிரி இருக்குது பக்கா கல்லுன்னு சொல்லிட்டு ஓடுறான். அவ வந்தாளா கவா கவா கல் அண்ணா, அவள் அண்ணா வந்தாளா கவா கண் கடா ஆண்மா, நமக்கு என்ன புரியும்? அப்பதான் யோசிச்சேன் என்ன மொழி பேசுறான்னு, ஆஹா காட்சி சேர்ந்துருக்கு, காவை கட் பண்ணா மேட்ரு முடிஞ்சு போயிடும்னு பார்த்தாச்சுன்னா பசங்க பேசுறதெல்லாம் அரகண்டா இருக்கும். இந்த மாதிரி நடந்தது நான் அதான் சொல்றேன். இப்ப நீங்க என்ன பண்ணிக்கலாம், சும்மா ஒரு பேர் எழுதிங்க, ஒரு பத்து பேரை எழுதி வச்சுட்டு அடுத்த கட்டம் என்ன செய்யணும்னா, இவங்கெல்லாம் எடுத்து அவங்களை பத்தி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அப்போ உலகம் என்ன சொல்கிறது இவர்களை பத்தி, இவர்களுடைய நடவடிக்கை என்ன, ஓப்பனா நீங்க பார்க்கணும். அப்பா இது இவங்களெல்லாம் மற்றவங்க தப்புங்கிறாங்க, நமக்கு சரி, மற்றவங்களெல்லாம் தப்புன்னு சொல்லக்கூட நமக்கு சரினா காரணம் இல்லாம எப்படி சரி இருக்கும், தப்புன்னு சொன்னா 50% தப்பு தான், அது குறைவு தப்புனா ஒண்ணு அவன் நம்மகிட்ட எதிர்பார்க்கணும் இல்லை நம்ம அவனை எதிர்பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி கேசுகள்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா, அப்படியே தள்ளி தள்ளி விட்டீங்கன்னா
அப்படிப்பட்டவங்க என்ன சொன்ன தலைப்பு நாம் ஏன் மாற வேண்டும் இல்லையா நாம் ஏன் மாற வேண்டாம் இந்த மாதிரி நிலைகளில் எல்லாம் ஒரு தெளிவில்லாத பழக்க விளக்கங்கள் இருக்கும் ஏதாவது ஒரு தேவைக்காக அவர்களை வைத்துக் கொண்டிருப்போம் அந்த தேவை கிடைச்சிட்டுனா அவனுக்கு அவனையும் எதிரியாகலாம் இல்ல நாமே அவனுக்கு எதிரியாகலாம் நிறைய இடங்கள்ல நட்புகள் பகையாகிற இடம் என்னன்னா அந்த பேஸ்மெண்டே எப்படி இருக்குன்னு சொன்னா டெம்பரரி ஜாயிண்டா இருக்கும் சும்மா கைத்து கட்டி சாடலாங்கிற மாதிரி அது சாடுமான்னு சாடுவாங்க சாடாங்க அப்படின்னா சாடின கலை என்ன பண்ணா கை தத்து விட்டுருவோம் அந்த உண்மையான நட்டு இருக்காது அப்ப அந்த தேவைக்கு படுகிற பொழுது அவங்களுடைய கேரக்டர் நம்மளை பாதிக்கும் இல்லை நாம் அதுக்காக மாறிடும் இதுதான் வாழ்க்கை இந்த வாழ்க்கையில நம்மளுடைய நம்மளை பற்றிய ஒரு வெளிமுக தோற்றம் இருக்குது இல்லையா அது நாம் சார்ந்தவர்களை சார்ந்ததாகவே தான் இருக்கும் உங்களுடைய சுய ரூபங்கள் வராது நிச்சயமாக வராது ஏன்னா வெளிக்காக நீங்க என்ன பண்ணீங்கன்னா உங்க சுயரூபத்தை எல்லாம் மறைத்து வைத்திருப்பீர்கள் அது நல்லதையும் மறைக்கலாம் சிலது கெட்டதையும் மறைக்கலாம் அப்ப நீங்க வெளியில நீங்க சுத்திட்டு வர்றதெல்லாம் மற்றவர்களுக்காக முகத்தை மாற்றி 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 நீங்க வந்துட்டு இருப்பீங்க அதனால உங்களுக்கு உங்களையே அடையாளம் தெரியாம போயிடும் அதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு அது ஒரு குரு வந்து உண்மையான குருவா இருந்தால் அவர் பார்த்து என்ன பண்ணுவாரு எங்க நீங்க சிரிக்கிறீங்க அது உண்மையான சிரிப்பா பொய்யான சிரிப்பா ஏன் சிரிப்பு வரமாட்டேங்கு லிப்போட நிக்குதா கொண்டையோட நிக்குதா இல்ல ஹார்ட்டோட நிக்குதா இல்லையா இதெல்லாம் அவரு கேல்குலேட் பண்ணி கரெக்டா உங்களுக்கு என்ன பண்ணுவாரு ஒரு கிராஃப் போட்டு கொடுத்துருவாரு இப்ப நீங்க கண்டுபிடிக்கணும் இப்ப நம்முடைய மேட்டர் என்னன்னு சொன்னா நான் சொன்ன கலைப்பு என்ன சொன்னேன் ஏன் நாம் ஏன் மாற வேண்டும் ஏன் மாற நாம் ஏன் மாற வேண்டும் ரொம்ப முக்கியமான இடம் அதனால திருப்பி உங்களுக்கு ரிப்பீட் பண்ண நாம் ஏன் மாற வேண்டும்னு சொன்னா நாம் இதுவரை வந்த வாழ்க்கையிலே ஒன்று அடைந்திருக்கலாம் இல்லை அடையாமல் இருக்கலாம் ஒரு விஷயத்தை நோக்கி பயணித்திருக்கலாம் அப்போ பயணித்துட்டு போயிட்டே இருந்தா அதுக்கு ரிசல்ட் கிடையாது ஒண்ணு முதல்ல ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம நான் இதுதான் ட்ரை பண்ணிட்டே இருக்கிறேன்னு சொன்னா வேலைக்கு ட்ரை பண்ணேன்னு சொல்லி 15 வருஷத்தை ஓட்டினா எனக்கு சரியான வேலை கிடைக்கல சார் இப்போ வேலையை விட்டுருக்கலாம் அது எல்லாம் சார் ஒரு பொண்ணை தேடுறான்னு வைங்களேன் இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் தானே இல்லையா அப்போ அவனுக்கு வச்சுக்கணும் வேணாம் ஒண்ணுன்னா ஜஸ்ட் ஃபார் மேரேஜ் இல்லையா கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணு தேடுறேன் வந்தேன் வந்தவங்க தான் சொல்றேன் நான் சொல்றதெல்லாம் உண்மை சொல்றது உண்மை தவிர வேறு இல்லைங்கிற மாதிரி வந்தவன் 42 பொண்ணு நான் பார்த்தாச்சு 42ல குறைஞ்சது ஒரு 30 நேரில் பார்த்துட்டு மீதி 12 போட்டோ அனுப்பிச்சுட்டு செல்லுன்னு 42 வச்சுட்டு இருப்பான் இதுல எத்தனை கல்யாணங்கள் யாருக்கு கொண்டாட்டியா இருக்கு எத்தனை பிள்ளை பெற்றது இல்ல அவ பிள்ளைக்கு கல்யாணத்துக்கு பேசியிருக்காளான்னு சொல்ல முடியாது ஆனா இவங்க 42 பொண்ணுகளும் என்ன இருக்குது வரிசையா இப்படி ஸ்லைடு போட்டு போட்டு காட்டுறான் 42 பேர் இருக்கான் ஹி இஸ் ஸ்டில் வெயிட்டிங் ஃபார் இவனுடைய பயணம் பாத்தீங்கன்னா நான் இன்னும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னா இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இப்ப இந்த 42 பொண்ணும் அவன் பார்த்தான்னு சொன்னா குறைஞ்சது நார்மலா பார்த்தாலும் நம்ம கணக்கு படி ஒரு 2-3 வருஷம் இருக்கணும் ஆனா 7 வருஷம் கேட்டு இருக்கிறார் இப்ப நான் வயசு என்னன்னு சொன்னா 38 அப்ப 31ல இருந்தா தேடினீங்களான்னா பார்த்துக்கலாமே அந்த வேலையில என்ன கொஞ்சம் ஸ்டெடி வந்தவரை பார்த்துக்கலாமே நான் எதிர்பார்க்குற சூழல்கள் அமைஞ்சவரை பார்த்துக்கலாமே இல்லை அவங்க ஒரு தங்கச்சி இருக்கிறார் தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டு பார்த்துக்கலாமே இப்படியெல்லாம் ஒரு காலகட்டத்தை சொல்லி அவர் 31 வந்துட்டான் இவன் 31 வந்ததுக்கு பிறகு இவர் பால் எடுத்து போறாரு இல்லையா இப்ப பாலை போட்டா என்ன ஆகுது எல்லாம் அவுட் 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 38 ஆனா இப்ப வந்து இவன் போயிட்டு இருக்கு சரியா எனக்கு ஒரு அளவு இருக்குது இல்லையா நான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு சொன்னாலும் தப்பு
அப்போ ஒரு லிமிட் வச்சுட்டு இதுக்கு மேல இது போகக்கூடாதுங்கிறத நமக்கு தெரியணும். ஆனா ஏன் மாற வேண்டும், நாம் ஏன் மாற வேண்டும்னா, நம்ம பயணத்தில் நீங்க வச்சிருந்த கோல் சரியா இருக்கலாம், ஆனா அதனுடைய போக்கு இல்லையா, அதனுடைய இம்ப்ரூவ்மெண்ட், அதுக்காக நீங்க எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அது துரிதமாக இருக்கிறதா, சாதகமாக இருக்கிறதா, இல்ல கிடைக்கிற மாதிரி இருக்கிறதா, அது இன்ஃபினிட்டா இருந்ததுனா வாய்ப்பே இல்லை. அப்ப லைஃப் இஸ் என்ன ப்ராப்ளம், என்ன பண்ணணும், நீங்க ஒரு ஸ்டேஜ் தான் கொடுக்கணும். எந்த காரியத்துக்கும் ஒரு பவுண்டரி வச்சுக்கணும். எவ்வளவு காலம் இதை ட்ரை பண்ணலாம், எவ்வளவு காலம் இதை கொடுக்கலாம், அதுக்கு மேல் சொன்னா நீங்க மாறு. அப்ப நம்ம வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒருத்தர் நான் இன்ஜினியர் ஆகும்னு நினைச்சிருப்பான். இப்ப 42 தாண்டியாச்சு, இப்பவும் நான் இன்ஜினியர் ஆகும்னா இஸ் இட் பாசிபிள்? அவன் இன்ஜினியர் ஆகணும்னு ஆம்பிஷன் வச்சிருந்தானா, பிளஸ் டூ முடிக்கும் போதே அதுக்குள்ள மார்க் எடுத்து எக்ஸாம் எழுதி ஒரு இன்ஜினியர் காலேஜ்ல சேர்ந்து அந்த ரூட்டு அங்கேயே மாறி போச்சுது. பிளஸ் டூவே படிக்க முடியல, சரி முடிஞ்சு போச்சுது. அப்புறம் கடையில போனா விட்டு நின்னா, இப்ப இன்ஜினியர் ஆகணும்னா இப்ப இவன் என்ன பண்ணலாம்னா, யாராவது சிவில் இன்ஜினியர்ல ஒரு அசிஸ்டன்ட் ஆஃபீஸ் சேர்ந்து ஒரு மேசனா மாறி ஏதோ ஒண்ணு. 44 வயசுக்கு மேல் தாண்டதுக்கு பிறகு இன்ஜினியர் ஆகணும்னா ஒரு கையாள கூட உங்களுக்கு சேர்த்துக்க மாட்டாங்க. இவனால் முடியாது, ஏன்னா லைஃபே மாறி இருக்கும். கொண்டாட்டிங் போட்டோ எடுத்து கொடுக்கணும், பிள்ளைங்க படிப்புக்கு பார்க்கணும், இவன் வீட்டு வாழ்க்கை கேட்டணும், அதுக்கு தலை மேல இருக்குது. இவன் ரூட்டை மாத்த முடியாது. இப்போ நிறைய பேர் அப்படிதான் அழிஞ்சிட்டு இருக்காங்க. நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், நான் இன்ஜினியர் தான் ஆசைப்பட்டேன், நான் அப்படி ஆசைப்பட்டேன்னா அந்த ரூட்டை எப்போ வந்து பேசுறாங்க, 50 வயசுக்கு மேலே பேசுறாங்க. இது சரியா இருக்குமா? அப்போ அதுக்கு நீங்க ஒரு காலம் வந்து இருக்க வேண்டும். அந்த காலத்துக்குள்ள இதை நம்ம அடையணும். இது கிடைக்கலன்னா அதை தூக்கி வீசிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதுதான் ஒரு சாத்தியம். அது தொழிலாக இருந்தாலும், குடும்ப சூழலாக இருந்தாலும் இல்லையா, எதுவாக இருந்தாலும் ஒரு எல்கை என்பது கண்டிப்பாக வேண்டும். அந்த எல்கைக்குள் நீங்கள் அடைய முடியவில்லை என்றால் திசை மாறிவிடவில்லை. வேற பார்க்குற மாதிரி எதுவுமே இருக்காது, இருந்தால் அது சரியா இருக்கும் இல்லையா? அது அதுக்குன்னு ஒரு காலம், அந்த காலம் தாண்டிச்சுன்னா போயிடும். இப்போ நாம் ஏன் மாற வேண்டும் அப்படின்னு சொன்னா, நம்மள்ட என்ன இருக்குன்னு சொன்னா, நாம ஒரு ரூட்ல நம்ம லைஃப்பை பில்டப் பண்ணிட்டே வருவோம். அப்ப பில்டப் பண்ணிட்டு வரும்போது அது நம்மளுக்கு ஃபுல்ஃபில் ஆயிருக்கலாம், ஆகாமல் இருக்கலாம். இது அடுத்த கட்டம் வேறு நிலையும் மாறலாம். அப்ப என்ன மாறும் நமக்கு தெரியாம போயிட்டே இருந்தா அந்த முட்டு என்னவாயிரும், சவராகி போயிடும். அப்ப இங்கேயே நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு பிளான் பண்ணி எப்ப டேன் பண்ணணும்னு ஒரு பாயிண்ட பார்க்கணும். இது இயல்பா எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு திருமூலரை எடுத்துக்கொள்ளலாம். இப்ப திருமூலர் அவர் வந்து ஒரு நிலையில் போன தவசி. இப்ப நிறைய பேர் ஒவ்வொரு விதமான கதை சொல்வார்கள். அந்த கதைகளை விட்டுருவோம், அதை சொன்னதாக இந்த சூழலுக்கு இருக்கலாம். நாம வந்து அவருடைய வாழ்க்கையை ஆய்ந்து பார்க்கிற பொழுது நமக்கு தெரிகிற விஷயம், இப்ப அந்த திருமூலர் என்ன பண்றாரு, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வருகிறார். அது வர்றதுக்கு காரணம் அகத்தியரை பார்க்க வரா, தமிழ் கத்துக்க வராங்கிறதெல்லாம் உண்மையும் இருக்கலாம், எடுத்து சொல்லப்படுறது இருக்கலாம். ஏதோ ஒண்ணு, தான் இருந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அவர் என்ன பண்றாரு, வந்துகிட்டே இருக்கிறார். அந்த வழியில வந்து கொண்டு இருக்கும்போது, இது கதை, அவர் வந்து கொண்டு இருக்கும்போது வழியில என்ன பண்றாருன்னா, காட்டுல இல்ல மலையில மாடுகள் எல்லாம் என்ன பண்றது, எல்லாம் கத்திக்கிட்டு அப்படியே சுத்திக்கிட்டு நிற்குது. இவர் பாக்குறாரு, ஏன் அந்த மாலை நேரத்தில் இந்த மாடுகள் எல்லாம் கத்திக்கிட்டுன்னு பார்த்தா, அந்த பக்கத்துல வந்து பார்த்தா அந்த மாடை மீது கொண்ட சிறுவன், சிறுவன் இல்ல அவனுக்கு திருமணமாகி மனைவிலாம் இருக்கிறாங்க, ஒரு வாலிபன் வச்சிருந்தேன். அந்த வாலிபன் இறந்த நிலையில் இருக்கிறான், உடல் தான் இருக்கு. அவர் இவர் பார்த்த உடனே பாக்குறாரு, இவன் மாட்டை ஓட்டிட்டு வந்தவன் மாடுகள் எல்லாம் அவனை இழந்து அழுது கொண்டிருக்கின்றன. அப்ப இந்த மாடுகள் இடத்துக்கு போய் சேர வேண்டும் என்றால் இவன் எழுதி ஆகணும் என சொல்லி என்ன பண்றாரு, உடனே தன் உடலை மறைத்து வைத்துக் கொண்டு அந்த மூலனில் அவன் பேரு அந்த ஆடு மயில அங்க போனவர் தான் தெரியுது, அவனுடைய உடம்புல வந்து என்ன பண்ணிட்டாரு, இவரு வந்துட்டதாக ஒரு கூடு வீட்டு கூடு பாய்க்கிற சித்து நிறையில இது ஒன்றுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு உடம்பை எடுத்துக்கொள்வது அதுக்கு வாய்ப்பு இருக்கிறது.
அந்த உடம்புல என்ன இருக்க கூடாதுன்னா இன்னொரு உயிரினுடைய தொடர்பு இருக்க கூடாது, வெற்று உடம்பாக இருக்க வேண்டும். அப்ப இவருடைய உடம்பு, அப்ப இவருக்கும் உயிர் என்ன இருக்கணும், இவருக்கும் உடம்பு இல்லாம இருக்கணும். ஒரே உடம்ப இருந்துட்டு ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்பை வச்செல்லாம் போக முடியாது. நிறைய பேர் அதை தப்பா சொல்லுவாங்க, அதுக்குள்ள ஆவி பாஞ்சிச்சு பாஞ்சி இது பண்ண, அதெல்லாம் கதைகள். இப்ப அந்த இறந்து கிடந்தவங்களுடைய அந்த உடம்பை எழுப்ப வேண்டும் என்றால் இவருடைய உயிரினுடைய அதிர்வு அங்கே ஒட்டி அதை எழுப்ப வேண்டும். அதுக்காக இவர் உடலை இவர் வைத்துவிட்டு உயிர் இல்லப்ப அங்கே நீங்க சிந்திக்கலாம். அப்போ உயிர் எத்தனை உடம்பும் எடுக்கலாம் இல்லையா, உயிர் என்ன ஆகும் அதனுடைய ஈர்ப்பாற்றலில். அப்படித்தான் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு ஜென்மாவா ஒவ்வொரு உடம்பு எடுத்து வருகிறோம் என்பதை அங்கே நிறுவுகிறார்கள். இப்ப அந்த மாடு மேய்ப்பனுடைய உடம்புக்குள்ள இல்ல, அந்த உடம்பை இவருடைய உயிர் அது தொட்டு அவனை எழுப்புகிறது. எழுந்து இவன் நடக்கிறான், உடனே என்ன பண்றது, மாடுகள் எல்லாம் இவன் எழுந்த உடனேயே அதுக்கு தயாராயிடுச்சு, சொல்லவே வேண்டாம். ஏன்னா அந்த மாடுகள் பேர் ரிட்டர்ன் ஆன மாடு கிட்ட தெரியும், அது பதிவாக போகக்கூடிய மாடு சரியாக அது ரூட்ல நடந்து போயிடும். கரெக்டா அது எங்க வந்து சேரணும் அங்க வந்து சேர்ந்து இவர் பின்னாடியே வந்தார். பின்னாடி வந்ததுக்கு பிறகுதான் தெரிஞ்சு ஒரு வீட்டு முன்னாடி வந்து நிற்கிற அந்த வீட்டம்மா தான் புருஷனை தேடி நிற்கிறாங்க. இவரை பார்த்தோன்னே இவருதான் நம்ம புருஷன் சொல்லி அந்த அம்மா வந்து ஏன் இவ்வளவு நேரம்னு கேட்கிறாரு. இவருக்கு இப்பதான் புரிகிறது, இந்த இறந்து கிடந்து எழுப்பி வந்திருக்கிறார் இல்லையா, இவன் தான் அந்த அம்மாவுடைய புருஷன்னு தெரிஞ்சுட்டு இவர் என்ன பண்றாரு, என்னை தொடாதுன்னு ஒதுங்கிறாரு. அந்த அம்மா சண்டை கொடுத்து ஊர்க்காரங்க பஞ்சாயத்து, பஞ்சாயத்துல இவர் சொல்றாரு நான் வேற இருக்கோம், ஏன் உடம்பு அங்க இருக்குது, இப்ப இவனை காப்பாத்துறதுக்காக தான் நான் இதுல வந்தேன் சொல்லி அவர் சொல்றாரு. சொல்லி என்னாச்சுது, தான் வேறு என்பதை அவர் நிரூபித்தார். அப்ப அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அப்ப நீ வேறுன்னு அந்த உடம்பு வந்து காட்டுங்கிறாங்க. இங்க வந்து பார்த்தா அந்த உடம்பை காணும், நான் எடுத்துட்டு போயிட்டேன், அதனால இவர் தன் உடம்பை போக முடியவில்லை என்பது கதை. இப்ப இந்த இடத்துல என்ன சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால், இது கதையோ இல்லை கருத்தோ எதுவாக இருந்தாலும் ஞான வழியில் சித்து வழியில் செல்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய பாடம். தான் இருந்த உடம்புல என்ன பண்ணாரு, எல்லா வித்தைகளும் கற்றுக்கொண்டு வந்தார், ஆனா இன்னும் தேடி 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 தான் சென்றுட்டு இருக்கிறார். என்ன என்ன இப்ப குடத்தை வச்சிருக்கிறான், குழாயை திறந்து விட்டாச்சு, அது பாட்டு தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்குது. ஒரு சூழல்ல அந்த தண்ணி நிறைஞ்சி வெளியில கொட்டிக்கிட்டே இருக்கும், இது யாருக்கும் பயன்படாது, அந்த குடத்துக்கும் பயன்படாது, வச்சிருக்கவங்களுக்கும் பயன்படாது, குழாயிலிருந்து வர்றதுக்கும் பயன்படாது, அது வேஸ்டா போயிடும் இல்லையா. அப்ப என்ன பண்ணும், அந்த சூழல் நிறைந்த உடனே அந்த குழாயை என்ன பண்ணலாம், திருப்பி அதை ஆஃப் பண்ணிட்டு அந்த நிறைந்த குடத்தை எடுத்துக்கொண்டு தேவைக்கு பயன்படுத்தணும், அதுதான் இயல்பு. அப்ப அந்த சூழல் எல்லாருக்கும் வரும், எல்லாருக்கும் உண்டு, ஆனா நாம் வந்து அந்த சூழலை உணர்வதில்லை, ஏதோ ஒண்ணு தேடிட்டு போயிட்டே இருக்கிறோம், அங்கதான் நாம் நம்மளை இழக்கிறோம். இப்ப பாருங்க, இவருக்கு வந்து இவருக்கு ஆற்றல் இருக்கு, ஆற்றல் இல்லைன்னு சொன்னா, சித்து இல்லைன்னு சொன்னா இவர் என்ன இந்த செத்து கிடக்கும் உடம்பை எடுக்க முடியாது. அப்போ இவருக்கு முன்னாடியே தபம் பண்ணி தியானம் பண்ணி இல்லையா ஒரு குரு மூலமாக அட்டமா சித்தை எல்லாம் பெற்று ஒரு இவர் ஒரு குருநிலையில இருக்கிறார் என்பதுதான் அங்க தெளிவு. ஏன்னா இறந்த உடலை எடுக்கக்கூடிய ஆற்றல் இருக்குதுன்னா இவர் இன்னுமேலாம் இங்க வந்து கத்துக்க போறாரு, இவர் வந்தாராம் கத்துக்க போறாருன்னா என்ன கத்துக்கிறதுக்கு, இதுக்கு மேல என்ன இருக்குது, இந்த விடைக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். இங்க நம்ம தெரிய வந்தது, இப்ப நல்ல கவனிங்க, அவர் ஏன் உருமாறுகிறார், அதை தான் நம்ம சிந்திக்கணும், என்னுடைய சிந்தனை அதுதான். அப்ப அவருடைய நிலையில் இருக்கின்ற பொழுது தன் சொந்த கர்மாவில் தான் ஓடிக்கொண்டிருக்கும். அப்ப நாம் தொண்டு செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன ஆக வேண்டும், நம்மளை மாற்ற வேண்டும். அந்த மாற்றி புறத்தல் இங்கு கண்டிப்பாக தேவை. பட்டினத்தார் அந்த பணக்கார தோரணையில் இருந்து கொண்டே இருந்தால் அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த உண்மை நிலை, அந்த தொண்டு நிலை, அந்த முதிர்ந்த நிலை மாற்றம் வந்திருக்காது. எப்பொழுது அந்த பணக்கார தன்மையை உதறி தள்ளிவிட்டு இல்லையா அவர் மாற்றத்திற்கு தன்னை ஆட்படுத்துகிறாரோ அங்கேதான் அவருக்கு அவருடைய உயர்ந்த வாழ்க்கை துவங்குகிறது. எப்பொழுது உங்களுக்கு மாற்றம் உண்டாகிறதோ, மாற்றத்திற்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்களோ அங்கேதான் உங்கள் வாழ்க்கை ஆரம்பம். அப்ப இதுக்கு முன்னால நீ வாழலையேன்னா இதுக்கு முன்னால பழைய கர்மா, அந்த பழைய கர்மாவில் நம்ம சேஞ்ச் ஆகுறதுக்கு இட்ஸ் எ குட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் தி லைஃப்.
வாழ்க்கை உங்களுக்கு ஒரு வரத்தை வழங்கி இருக்கிறது. எப்பொழுது நீங்கள் நிறைவடைகிறீர்களோ அப்பொழுது நீங்கள் தொண்டுக்கு தயாராகிறீர்கள். ஒரு மரம் அது அதனுடைய சுயத்தன்மையை முழுமையாக அடைந்து விட்டால் அடுத்த நிமிடம் காய் காய்க்க ஆரம்பித்துவிடும். நிறைய கொத்தும் மூலயமா மாங்காய், அவ்வளவும் அவ்வளவு மாங்காவும் பழுத்து கொட்டைகளை போட்டு நிறைய மரங்களை ஊர் ஊரா பரப்பிவிடும். ஆனால் அந்த மரம் தன் தொண்டை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு பெண் அந்த இயல்பாதிலிருந்து ஒரு சின்ன குழந்தையிலிருந்து பருவத்துக்கு வந்து திருமணம் ஆகி ஒரு குழந்தையை கருவுற்று இருக்கிறது வரை அவளுடைய இயல்பான வாழ்க்கை நீங்க நல்லா பார்க்கலாம். அதுவரை அவ குணம் ஒன்னா இருக்கும். ஆனா எப்போ ஒரு குழந்தையை பெற்று வெளியில எடுத்து விட்டாலோ அப்பொழுதே அவள் மாறி விடுவாள். அதுவரை அம்மாவுக்கு புடவைய கையில் எடுத்துட்டு இருப்பா, அல்லது காதலித்த கணவனுக்கு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருப்பா. எப்ப பிள்ளை வச்சுட்டாலோ அப்பா என்ன ஆயிடுவானோ ஒரு பெரிய சேர்ந்து தெரியும். ஓட்ட சும்மா இருங்க, பிள்ளை அழுதுட்டு இருக்கலா, பிள்ளை அழுதுட்டு இருக்கலோ, புரியுங்க இல்லையா? அதே மாதிரி அம்மாட்ட அம்மாவும் அம்மாவும் அம்மான் இருப்பான். இப்ப பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணு அம்மா நெல்லுமா என் பிள்ளை அழுதுமா, அம்மா ரெண்டாவது பிள்ளை முதலும் வீட்டுக்கு வர ரெண்டாவது பிள்ளை ஒண்ணும் ஊர்ல பழகணங்கிட்ட எல்லாம் வந்து நல்ல பழகிட்டுதான் இருந்திருப்போம். அப்ப நம்ம தோழியா தான் இருந்திருப்பா. தான் பிள்ளையை பத்தி ஒரு குறை சொல்லவோ பிள்ளைக்கு ஒரு கெடுதல் பண்ணவோ பண்ணிட்டா உன் உறவே வேண்டாம், சங்கத்தையும் வேண்டாம். இப்பவே அன்புறோம், நான் மாறிவிட்டோம். எங்கன்னா நீங்க எதுக்காக வந்தீங்களோ அதை இப்ப தான் செய்ய ஆரம்பிக்கிறீங்க. ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுத்த பிறகு உங்க தொண்டு ஆரம்பிக்கிறது. உடனே எல்லாரும் இப்பவுமே குழந்தை பெற்று குழந்தை ஓடாதீங்க, தொண்டு செய்ய தொண்டு செய்ய என்ன மாற்றத்தை சொல்கிறேன் இல்லையா? அப்போ உங்க நிலையில் இருந்து எதை நோக்கி நீங்கள் பயணித்தீர்களோ அந்த பயணத்தினுடைய வெளிப்பாடு அது சமூகத்திற்கு மற்றவர்களுக்கு எந்த ஞானம் சொல்றேன், ஞான சம்பந்தர் முழு ஞானத்தை பெற்றுவிட்டார். ஆனாலும் அவருக்கு பிறவி தொண்டலில் இருந்தது, அவருக்கு பிறவியை கொண்டு வந்தது கொடுத்தது ஏன் தொண்டுக்கார். மூணு வயசுலேயே ஞானம் வந்தவர் இந்த தேடுறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, அம்மையே அப்பா பாடுறாரா இல்லையா? பிதா பிதா பிர சொல்லி சுந்தர சொல்வாரு, இவர் என்ன சொல்வாரு, அம்மையே அப்பாவுக்குள்ளே அதுவா தோளுடைய செடியன் என்னாச்சு தேவார திருவாசனம் விட்டுட்டீங்களோ பரவாயில்ல, ஞாபகத்து வச்சுங்க. தோளுடைய செடியன் விடையேறு ஒரு தூவதி தூ வெண்மதி சூவி இல்லையா, பார்த்து பாடுறாரு. விடையில யாரு இருக்கிறா, சிவபெருமான் இருக்கிறாரு, சிவனை பார்த்த அம்மையோட பாக்குறாரு இல்லையா. அந்த தாய் இறங்கி பால் கொடுத்தா பால் கொடுத்த அந்த பால் பாலவராயின்னு பேரு, அந்த பாலே என்ன இருக்குது அப்படியே பழுங்கி இருக்குது. இவங்க கொண்டு வந்த அப்பா அம்மா பாக்குறாங்க பிள்ளைங்க என்ன, எங்க அம்மா அப்பா அண்ணன் பால் கொடுத்தாங்களோ பார்த்தாச்சுன்னா வானத்துல மாட்டேன். இவரால அவங்களும் பார்த்தாச்சு, இவரும் பார்த்துட்டாரு. ஆனா ஒருத்தன் பெற்ற புண்ணிய மற்றவர்களுக்கு நல்லாரு ஒருவர் உள்ளதே அவர் ஒருத்தர் எல்லாருக்கும் பெய்யும் அடைங்கிற மாதிரி ஞான சம்பந்தர் என்ன பண்றாரு. அப்ப மூணு வயசுலேயே சிவனை பார்த்து விட்டால் அது பிறகு என்ன வேலை இருக்குது, அப்ப ஏன் வாழ்றாரு சொன்னா அவருக்காக அல்ல பிறருக்காக. மனிதனுடைய வாழ்க்கையில் பாதி தனக்காகவும் மீதி பிறருக்காகவும் வகுக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது பிறருக்காக நீங்க உங்களை மாற்றுகிறீர்களோ, ஆனா அதுக்காக நம்ம சுயத்தை எழுதக்கூடாது, அதை தான் தப்பு பண்றோம். நான் ஊருக்காக செய்ய போறேன்னு கொண்டாட்டி விட்டுருவான், குழந்தைய விட்டுருவான், இவன் நல்லது செய்யறத கூட விட்டு தப்பன போயிருவான். தட்ஸ் ராங். நீங்கள் நீங்களாக இருந்தாதான் வாழ்வோம் வாழ்விப்போம்னு சொன்னது. 50 வரை உங்களுக்கு 50னா பாதி, நீங்கள் உங்கள் நிறைவை அடைவதை உங்களுக்காகத்தான் வாழணும். அதுக்கு பிறகு நீங்க வாழ்ந்ததை நீங்கள் அடைந்ததை பிறருக்கு என்ன பண்ணும் பகிரும், அது வாழ்வே. அப்போ நீங்க அந்த மூலருக்கு என்னாச்சுன்னா ஏற்கனவே அவர் சித்து வச்சு சகல அந்த மண்ணுக்கு அந்த ஆற்றலோடு தான் வர்றார், பண்மையோடு தான் வர்றார். இப்போ அவருடைய வாழ்க்கையை என்ன ஆயிடுச்சுன்னா தான் உடம்பு தூக்கி போட்டார். ஏன் அதான் அந்த கதை சொல்றான், அவர் அவராக இருந்தால் உதவ முடியாது,
நல்லா சிந்திச்சுங்க, இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். அவர் அவராகவே இருந்தா நம்ம கூட இருக்கவங்க எல்லாம் நம்மளை பழையாளாவே மாத்திக்கிட்டே இருப்பான். நீங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா தெரியும், இயேசு கூட சொல்லுவாரு அவரு மாறுறாரு, மாறும்போது இது எங்க அம்மாவே இல்லை போயன்றோம். நம்பிக்காரன் சொல்ற அவங்க அம்மா அவங்க ஏன் அம்மா இல்லை, என் அம்மா வேற தாயை ஒதுக்கி விடுகிறார். நீங்க உடனே அம்மாவெல்லாம் வேறன்னு சொல்லிடுறாதீங்க. நான் சொல்லி வருது, நீங்க பழைய நிலையிலிருந்து மாற வேண்டாம், அந்த உறவுகளில் இருந்து மீற வேண்டாம். உங்க கர்மாவில இருந்து நீங்க என்ன பண்ணணும், வெளி வரணும். அதுக்கு தான் சொல்றேன், அதே மாதிரிதான் வள்ளலாரும் அவரு பெற வேண்டியது உணர வேண்டியதெல்லாம் பெற்றுட்டார். அந்த நிலை எப்போ, அந்த குடம் தண்ணி நிறைந்து அந்த பொங்கி வழிக்கிற சூழல் வருகிற பொழுது குடத்தை தூக்கிட்டு வெளியில வந்துடுறாங்க. பைபிளே இருக்காது. ஆனா நம்ம என்ன பண்றோம், மாசக்கணக்கா வருஷக்கணக்கா பைப்ல உட்கார்ந்துருக்கோம், தண்ணி தண்ணி அது அத்து போனா கூட எந்திக்கிறது இல்லை. எப்படி வாழ்க்கை இங்கேயே நீங்க வந்து அதான் சொல்றாரு, திருமூலர் அதான் சொல்லுவாரு, இங்கேயே சிவலோகத்தை காண்பார்கள். அவர்கள் தான் சித்தர் சிவலோகம், நீங்க மேல போக வேண்டாம், இருக்கிற இடத்துல நீங்க பார்க்கலாம். எப்ப நீங்க சிவனாக இருக்கிறது, நீங்கள் சிவனாக இருந்தால் நீங்கள் இருக்க இடம் சிவலோகம் இல்லையா? அப்போ ஒவ்வொருவரும் என்ன ஆகும்னா, உங்களுடைய இயல்புல ஒவ்வொரு ஆளுக்கும் வேறு வேறு. நீங்க எதை நோக்கி ஓடுகிறீர்களோ, எதை தேடுகிறீர்களோ, அது இன்னும் தரலன்னா நீங்க சாகுறதால பெற முடியாது. இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் பெற முடியாது. ஆனா நிச்சயமா இந்த ஜென்மாவில பெற முடியும் தான் அனுப்பி வச்சிருக்கிறது. ஆனா நீங்க உணராம இருக்கீங்க. நீங்க நான் உங்களை குறை சொல்லவில்லை, ஒட்டுமொத்தமாக கேட்கிற அத்தனை வரையும் சொல்லுறேன் இல்லையா? அப்ப இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க எடுக்க வேண்டிய முடிவு, நாம் என்ன பண்றோம், எதை நோக்கி போகிறோம் என்பதை நாம் வந்து ஒரு தெரிந்து கொண்டு ஒரு நிலைக்கு பிறகு நம்மளை நாம் மாற்ற வேண்டும். அதுதான் நாம் சொன்னேன், யாருடலாம் நமக்கு தொடர்பு இருக்கிறது, யாரை மாதிரிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கோம், அதெல்லாம் கட் பண்ணிடணும். நீங்களாக இருக்க வேண்டும். அப்போ உங்க சுயத்தை உணர்ந்து நான் இதுக்காக தான் வந்தேன், இதுதான். அப்ப இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சொன்னா, அடுத்த கட்டம் நீங்க என்ன பண்ணணும்னா, இதை தொண்டு செய்வதற்கு நீங்கள் மாறணும். இப்போ அன்னை திரேசா ஒரு உதாரணத்துக்கு, அன்னை திரேசா சாதாரண பெண் தான். அப்போ அந்த அம்மா தன் பாடுபட்டு இருக்கும்போது அவருடைய இல்லறத்துல தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த இல்லறத்துல இருந்து நம்ம வந்து என்ன பண்ணோம், சர்வீஸ் பண்ணணும், எல்லா மக்களும் தொண்டு பண்ணுங்கிற பொழுது அப்படியே தன்னை மாற்றிக் கொள்கிறார்கள். உடை மாறிவிட்டது, நடை மாறிவிட்டது, ஊர் மாறிவிட்டது, மொழி மாறிவிட்டது, வாழ்கிற அந்த கும்பலும் மாறிவிட்டது. என்ன வந்துட்டாங்க, ஏழை மக்களோடு மக்களாக கலந்து கொண்டு அவருடைய அன்றாட வாழ்க்கைக்கு, நோய் வாழ்க்கைகளுக்கு, துன்ப வாழ்க்கைகளுக்கு எப்படி நாம் உதவ முடியும் என்று இந்த அம்மா போய் ஒவ்வொரு ஆட்டையாக கையேந்தி ஒவ்வொரு ஏழை குழந்தைகளுக்கும் வேண்டிய இதை செய்தார்கள். அனாதை விடுதிகளெல்லாம் பண்ணினாங்க. இப்பொழுது என்ன ஆயிட்டுனா, அங்க அந்த அம்மா முதல்ல இருந்த அந்த அம்மாவா இல்லை, நமக்கு இப்ப சொல்லக்கூடிய திரேசா ரெண்டாவது வந்தவர், மாற்றி பிறந்தவர். அங்க பட்டினத்தார் வந்து அவர் பேர் முதல் பட்டினத்தார் அல்ல, இவன் வச்சுக்கிட்டது. இந்த திருமூலருக்கும் முதல்ல அவர் பேர் இல்லை, சுந்தரர்னு சொல்றாங்க. அப்புறம் இவர் அந்த மூலர் உடம்புல வந்து தன்னை மாற்றிக்கொண்டு அதுக்கு முறை கொண்டு செய்ய ஆரம்பிக்கிறார். அதே மாதிரி மாணிக்க வாசகர் அப்படிதான், ஒரு ரேஞ்ச் வரை தன்னுடைய இயல்புல போயிட்டே இருக்கிறாரு. அவருக்கு வேண்டியது கிடைக்கிறது, கிடைத்த உடனே மாறிட்டார். எதுவரை கிடைக்கிறது வரை, அப்போ நமக்கு எப்பவும் குரு கிடைத்து விட்டாரோ, எப்ப தனக்குரிய மந்திரம் கிடைத்து விட்டதோ, அது உங்களுக்கு மாற்றும் நாள், உங்களை மாற்றி பிறக்க வைக்கும் நாள். அதுக்கும் பிறகு இருந்து ஹாய் 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 மாட்டு வண்டி ஓட்டினீங்கன்னா எங்க போய் இறங்குவீங்க, எங்க போய் சேருவீங்கன்னு சொல்லவே முடியாது. நிறைய பார்க்கலாம், பொதிய வச்சுட்டு மாட்டுல தூங்கிட்டே இருப்பான், பண்ணி போயிட்டு இல்லையா, அது சரியல்ல. அதுதான் நான் சொல்லலாம், இன்னும் எனக்கு கிடைக்கல, என்ன கிடைக்குமா, நமக்கு கிடைக்க வேண்டியது நீ தேடுவது எதுவரை, குரு கிடைக்கும் வரை. அப்ப குரு கிடைச்சிட்டாலே அடுத்த நிமிடம் என்னாச்சு, உங்க தேடுதல் முடிஞ்சு போச்சு, முடிஞ்சதா இல்லையா, இன்னும் தேடிட்டு இருக்கீங்களோ, தேடிட்டு இருக்கீங்களா, தேடுதல் முடிஞ்சுச்சா முடியலையா, தேர்தல் முடிஞ்சிச்சு,
அப்போ சமூகத்துக்கு நாம் என்ன பண்ணோம், சர்வீஸ் பண்ணியே ஆக வேண்டும். ஏன்னா இருக்கிறவங்கன்னா யாரு, உங்க பழைய உறவுகள், யாரும் பகைவர்கள் அல்ல, யாரும் அடுத்தவர்கள் அல்ல. மொழி வேறு இருக்கலாம், இனம் வேறு இருக்கலாம், நாடு வேறு இருக்கலாம், கண்டம் வேறு இருக்கலாம், உருவம் வேறு இருக்கலாம், ஆனால் அவருடைய உயர்நிலை உங்களை ஒத்தது, உங்களை சார்ந்தது. அவர்களும் நீங்களும் பிறந்த இடம் ஒன்று, இறையிடம் இருந்து. எனவே அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய தொண்டு என்பது மறுக்க முடியாதது, மாற்ற முடியாது. நாம் ஏன் மாற வேண்டும் என்றால், நாம் செய்ய வேண்டிய தொண்டிற்காக நாம் மாற்ற, நம்மளே மாற்ற வேண்டும், நாம் மாற வேண்டும். மாறலைன்னா பழைய குடி கதவத்துறையினர், எங்க அம்மாவுக்கு தான் கொடுத்தேன், எங்க அப்பாவுக்கு தான் கொடுத்தேன், என் கூட இருந்தவங்களுக்கு தான் கொடுத்தேன், என் நாட்டுக்கு தான் கொடுத்தேன், இந்த சுற்றுக்குள்ளேயே இருப்பீர்கள். இதை விட்டு வெளியில வர முடியாது. நன்றாக சிந்திக்கணும். தொண்டு என்பது உங்கள் கர்மாவை தாண்டி இருக்க வேண்டும். நீங்க உங்க கர்மாக்குள்ளே செய்தீங்கன்னா அது தொண்டு அல்ல, உங்களை வளர்ப்பதற்குரியது, உங்களை பாதுகாப்பதற்குரியது. அது ஒரு நேர்த்தி தான். குரு கிடைக்கவரதான் நீங்க வந்து என்ன பண்ண, உங்களை பத்தி சிந்திக்கணும். குரு கிடைத்த பிறகு உங்கள் சிந்தனையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு குரு சிந்தனையில் வாழ ஆரம்பித்து விட வேண்டும் இல்லையா? எனவே நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஏன் மாற வேண்டும் என்றால், நாம் ஏன் மாற வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக முடிப்பதற்காக, நம் வாழ்வின் பாதி நிலையை நாம் அடைவதற்காக. அப்ப அந்த பாதி நிலையை எதைன்னு சொன்னா, நாம் எங்கிருந்து ஆரம்பித்து எதை கற்றுக்கொண்டு எதை பெற்றுக்கொண்டு வந்தோமோ அதை என்ன பண்ணணும். ஒரு ப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு சொன்னா ப்ராடக்ட் பண்ணிட்டே இருந்து பிரயோஜனம் இல்லை. ஒரு ஸ்டேஜ் வரை நீங்க ப்ராடக்ட் பண்ணி எல்லாம் ஸ்டோர் பண்ணலாம். ஆஃப்டர் தட் செகண்ட் என்ன பண்ணணும், இந்த ப்ரொடக்ஷனை நீங்க என்ன பண்ணணும், டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், சேல் பண்ணணும் இல்லையா? அப்பதான் அது முடிஞ்ச அப்ப நான் இவ்வளவு செய்தேன், அவ்வளவு வச்சுட்டேன், உங்க கணக்கு முடிஞ்சு போச்சு, தேவையாது. அங்கே நீங்க செய்யாத போதுதான், அதுதான் சொன்னேன், நீங்க ரெண்டு பேருக்கு செய்துட்டு போதும், அதுக்குள்ள செஞ்சுட்டோ இல்ல அதோட வாழ்க்கையை முடிஞ்சுட்டேன்னு சொன்னீங்கன்னா, மீது 40 பேருக்கு சேர்ந்த 2 பேர் சேர்ந்துட்டேன்னா இந்த 38 பேருக்கு அவர் பிறப்பு வரும். இப்ப இது எங்க சார் எண்ணிட்டு இருக்கிறது, 38 யாரு எங்க போகுதுன்னு சொன்னா, அதுக்கு தான் குருவோடு பயணிக்கின்ற பொழுது எந்த காலத்திலும் குருவை விட்டு தள்ளி இருப்பார்கள். தீட்சை வாங்கின தப்பிச்ச ஓடுனேன்னு போனீங்கன்னா இங்க எல்லாம் நீங்க செல்லப்பட முடியாது. யார் யாருக்கு நீங்க செய்ய வேண்டியவரும் உங்க வழியில வரக்கூடியவன் யாரு, உண்மையான வாரானா, பழைய வீடு உங்களை குடியில தள்ளுற வாரானா, இல்ல உங்களை மாத்திரம் வாரானா, கெடுக்கிற வாரான்னு உங்களுக்கு தெரியாது. நல்ல கவனிக்கணும் இல்லையா? ஒரு இடத்துல லைட் அடிச்சா வழி கொஞ்சம் தெரிஞ்சிச்சு, அதோட லைட் தூக்கி தூரம் போட்டுட்டீங்கன்னா அந்த வெளிச்சம் தெரிஞ்சவரைதான் போக முடியும். அதுக்கப்புறம் இருட்டு, ஆமா, அதுல இருந்து போறது ரெண்டாவது லைட் வேணும். எப்ப நீங்க போய் எண்டாவதுங்களோ அதுவரை தேவை. அப்போ உங்க லைஃப் முடிகிறது வரை குரு தேவைப்படுகிறார். நிறைய பேர் என்னத்தை பண்றாங்கன்னா, ஒரு ஸ்டேஜ்ல அவர் வந்து என்ன பெற முடியும் பெற்று ஓடிடுறாங்க. இது வியாபாரம், நான் சொல்வது வாழ்க்கை, நான் சொல்வது பிறகுத்தன்மை இல்லையா? அப்போ நீங்க இந்த ஒட்டுமொத்த இந்த வாழ்க்கையை நீங்கள் முடிப்பதற்கு, மீண்டும் பிறவாத ஒரு நிலைக்கு உங்களை அமைப்பதற்கு என்ன வேணும், நீங்கள் மாற்றி பிறந்தியா, உங்களை மாற்றியே ஆக வேண்டும். அவ மாற்றும் போதுதான் ஏற்கனவே இருந்த குணம், ஏற்கனவே இருந்த வாழ்க்கை, ஏற்கனவே இருந்த சூழல் அது மாறிவிடும். இப்ப நிறைய பேர் பாருங்க, ஒரு நிலையில போயிட்டே இருப்பாங்க, பேரை மாத்திடுவான், அவனுடைய தொழிலை மாத்திடுவான், அவனுடைய இதை மாத்திடுவான், அப்ப அந்த பழசெல்லாம் போயிடும். இப்ப யாரு, அவர் வந்து விவேகானந்தர். நரேந்திரர் இல்ல, இப்ப வேறவர்களுக்கு அம்மா அப்பா யாரு, எல்லாம் பரமாம்சர் தான். சுவாமி தான் எனக்கு எல்லாம், பகவான் தான் எனக்கு எல்லாம், முடிஞ்சு போச்சு. அப்ப இவருக்கு பழைய உறவு, பழைய கடன், பழைய பிரச்சனை எதுவும் இல்லை, மாறிட்டார், சுத்தமா மாறிட்டார். ஏன் மாற வேண்டும் என்றால், அவர் தன் கடமையை முடிக்க வேண்டியிருக்கிறது, தன் கடமையை முடிக்க வேண்டியிருக்கிறது. அவ ராமகிருஷ்ண பரமசரே கடைசியோரை வைத்திருந்தார் இல்லையா? இவர் போறதுனால அவர் போயிட்டார், ஆனா அவருடைய இறப்பதே வைத்திருந்தார். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், குரு என்பவர் உங்கள்
ஆதியை காட்டியவர் மட்டுமல்ல உங்கள் அந்தம் வரை உங்களோடு இருக்க வேண்டியவராக இருக்கிறார் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு குரு கிடைத்த பிறகு குரு உங்களுக்கு உங்களை உணர்த்தி உங்களுடைய கர்மாவை சொல்லிக் கொடுத்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் செய்ய வேண்டிய கடனை நீங்கள் செய்ய வேண்டிய தொண்டை செய்வதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். அந்த தயாராகும் போதுதான் உங்களிடம் ஒரு மாற்றம் உண்டாகும். உங்களுடைய குணத்தில் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் நிலையில் அப்படியே மாறும். நீங்களே உணரலாம், நேற்று நான் இருந்த நிலையை மாறிட்டேன், என் வாழ்க்கை பெயர். அப்ப அந்த புது வாழ்க்கை தோற்ற பொழுது தான் நீங்கள் புனிதர்களாக மாறுவீர்கள். அப்ப நாம் ஏன் மாற வேண்டும் என்றால், நாம் புனிதராக வேண்டும் என்றால் மாறியே ஆக வேண்டும் என்று சொல்லி இந்த உபதேசத்தை நிறைவு செய்கின்றேன். வாழ்வோம் வாழ்க்கை.